சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே. இதுல ஒன்னு தப்பினால் கூட பேரிழவாகிவிடும். ஒன்னு தப்பினா என்ன சுவாமி தப்புன்னா, ஒரு பாசுரமும் தப்பக்கூடாது. முதல் பாசுரம் தெரியலன்னால் பிராபிய பிராபக சங்கிரகம் தெரியாமல் போய்விடும். ரெண்டாவது பாசுரம் தெரியலன்னால் கிருத்தியாகிருத்திய விவேகம் தெரியாமல் போய்விடும். மூணாவது பாசுரம் தெரியலன்னால் திருநாம வைபவம் தெரியாமல் போய்விடும். நாலாவது பாசுரம் தெரியலன்னால் பாகவத வைபவம் தெரியாமல் போய்விடும். அஞ்சாவது பாசுரம் தெரியலன்னால் பிரம்ம வித்யா பிரபாவம் தெரியாமல் போய்விடும். ஆறாவது பாசுரம் தெரியலன்னால் அர்ச்சாவதார வைபவம் தெரியாமல் போய்விடும். ஏழாவது பாசுரம் தெரியலன்னால் சேஷத்துவ வைபவம் தெரியாமல் போய்விடும். எட்டாவது பாசுரம் தெரியலன்னால் ஞானி வைபவம் தெரியாமல் போய்விடும். ஒன்பதாவது பாசுரம் தெரியலன்னால் பாரதந்திரிய நிஷ்டர் வைபவம் தெரியாமல் போய்விடும். பத்தாவது பாசுரம் தெரியலன்னா சித்தோபாய நிஷ்டர் வைபவம் தெரியாமல் போய்விடும். பதினோராவது பாசுரம் தெரியலன்னால் சுதர்மானுஷ்டான நிஷ்டர் வைபவம் தெரியாமல் போய்விடும். பன்னிரெண்டாவது பாசுரம் தெரியலன்னால் கைங்கரிய நிஷ்டர் வைபவம் தெரியாமல் போய்விடும். பதிமூணாவது பாசுரம் தெரியலன்னால் ஞானத்தின் வைபவம் தெரியாமல் போய்விடும். பதினாலாவது பாசுரம் தெரியலன்னால் வாக் வைபவம் பேச்சின் வைபவம் தெரியாமல் போய்விடும். பதினைந்தாவது பாசுரம் தெரியலன்னால் பாகவதாபசாரத்தினுடைய கிரௌரியம் தெரியாமல் போய்விடும். பதினாறாவது பாசுரம் தெரியலன்னால் ஆச்சாரிய வைபவம் தெரியாமல் போய்விடும். பதினேழாவது பாசுரம் தெரியலன்னால் நித்தியசூரி வைபவம் தெரியாமல் போய்விடும். பதினெட்டாவது பாசுரம் தெரியலன்னால் பிராட்டி வைபவம் தெரியாமல் போய்விடும். பத்தொன்பதாவது பாசுரம் தெரியலன்னால் புருஷகார வைபவம் தெரியாமல் போய்விடும். இருபதாவது பாசுரம் தெரியலன்னால் புருஷகார கிருத்திய வைபவம் தெரியாமல் போய்விடும். இருபத்தோராவது பாசுரம் தெரியலன்னால் வேத வைபவம் தெரியாமல் போய்விடும். இருபத்தி ரெண்டாவது பாசுரம் தெரியலன்னால் கட்டாட்ச வைபவம் தெரியாமல் போய்விடும். இருபத்தி மூணாவது பாசுரம் தெரியலன்னால் நடையழகு தெரியாமல் போய்விடும். இருபத்தி நாலாவது பாசுரம் தெரியலன்னால் மங்களாசாசன வைபவம் தெரியாமல் போய்விடும். இருபத்தஞ்சாவது பாசுரம் தெரியலன்னால் பிராபிய வைபவம் தெரியாமல் போய்விடும். இருபத்தாறாவது பாசுரம் தெரியலன்னால் பரமசாமியா பத்தி தெரியாமல் போய்விடும். இருபத்தேழாவது பாசுரம் தெரியலன்னால் முக்தபோகம் தெரியாமல் போய்விடும். இருபத்தெட்டாவது பாசுரம் தெரியலன்னால் சித்தோபாய வைபவம் தெரியாமல் போய்விடும். இருபத்தொன்பதாவது தெரியலன்னால் கைங்கரிய வைபவம் தெரியாமல் போய்விடும். முப்பதாவது பாசுரம் தெரியலன்னால் இது எதுவுமே தெரியாமல் போய்விடும். அதனாலே சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே. இங்கு பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர். இத முப்பது